காலை எழுந்த உடனே ஒரு கப் டீ குடிக்கலனா அன்னைக்கு தினம் எதையோ இழந்துட்டது போல தோன்ற அளவுக்கு டீ நம்மளோட வாழ்க்கையில ஒன்றா கலந்துருச்சு. தினமும் இந்த டீயை சுவைத்து குடிக்கிற நம்ம என்னைக்காவது ஒரு நாள் அதை வரலாற யோசிச்சு பார்த்துருப்போமா? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 64,97,443 டன்கள் தேயிலையை உற்பத்தி செய்கிறாங்க. இதில் சீனா மட்டுமே ஆண்டுக்கு 27,91,837 டன்கள் தேயிலையை உற்பத்தி செய்கிறாங்க. சீனாவுக்கு அடுத்த நிலையில் இந்தியா 13,90,080 டன்கள் தேயிலையை உற்பத்தி செய்கிறாங்க. சீனாவும் இந்தியாவும் மட்டுமே உலகளவில் 60 விழுக்காடு தேயிலையை உற்பத்தி செய்கிறாங்க. இந்த இரு நாடுகளை தவிர்த்து கென்யா ஆண்டுக்கு சராசரியாக 458,850 டன்கள் தேயிலையை உற்பத்தி செய்கிறாங்க. உலகளவில் அதிக தேயிலை உற்பத்தி செய்யும் நாடான சீனாவில்தான் டீயோட வரலாறு தொடங்குது. கிமு 2500 ஆண்டுகளில் தேயிலை கண்டறியப்பட்டதாக சீன வரலாறு சொல்லுது. கிமு 551 ஆண்டில் பிறந்த சீன மெய்யியலாளர் கன்ஃபூசியஸ் தமது ஆன்மீக கவிதைகளில் தேநீர் பற்றிய குறிப்புகளை எழுதியுள்ளார். இந்த குறிப்புகளின் மூலம் அந்த காலத்திலேயே டீ இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. தேநீர் எனப்படும் டீ இந்தியாவை சேர்ந்த பானமே கிடையாது. இது சீனர்கள் கண்டுபிடிச்ச அரிய வகை பொக்கிஷம். கிட்டத்தட்ட கிமு 3 நூற்றாண்டுகளில் சீன பேரரசர் ஷென்னாங் தற்செயலாக தான் இந்த டீயை கண்டுபிடிச்சதாக நம்பப்படுது. ஷென்னாங் என்ற சீன பேரரசர் அவங்க நாட்டில் மக்கள் அனைவரும் தண்ணீரை கொதிக்க வைத்து தான் குடிக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவை போடுறாரு. அரசரோட உத்தரவை பின்பற்றி மக்கள் அனைவரும் தண்ணீரை கொதிக்க வைத்து குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு முறை அரசர் காட்டுக்கு போகும்போது அங்கே அவர் குடிக்கிறதுக்கு தண்ணீரை கொதிக்க வச்சுருக்காரு. தற்செயலாக பக்கத்தில் இருந்த காட்டு செடிகளில் இருந்த இலைகள் காற்றுல பறந்து வந்து அவர் கொதிக்க வச்சுட்டு தண்ணீரில் விழுந்துருச்சு. அதை குடித்து அவர் கொஞ்ச நேரம் புத்துணர்ச்சியாக உணர்ந்திருக்காரு. அதோட அதன் சுவையாலும் நறுமணத்தாலும் ஈர்க்கப்பட்டிருக்காரு. அது என்ன இலை அப்படின்னு கண்டுபிடிச்சு தொடர்ந்து அதை தண்ணியில் கொதிக்க வச்சு பயன்படுத்த தொடங்கியிருக்காரு. அதோடு விடாமல் அந்த பானத்தை குறித்து பல ஆராய்ச்சிகளை அவர் பண்ணியிருக்காரு. அதன் பிறகுதான் டீ என்ற ஒன்று சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பிறகு டீ மிகுந்த மருத்துவ குணம் கொண்டதாகவும் உடல் சோர்வு அசதி தலைவலி உடனே நீக்குவதாலும் இதை ஒரு மருந்தாக பயன்படுத்த சீன மக்கள் ஆரம்பித்தாங்க. தேயிலை உற்பத்தி ஏற்றுமதி இறக்குமதியில் ராஜாவாக இருந்த சீனா மேலே ஆங்கிலேயர்களுக்கு ஒரு கண்ணு. பல ஆண்டு காலமாக தேயிலை உற்பத்தியின் ரகசியத்தை பாதுகாத்து வரும் சீனாவின் ஆதிக்கத்தை எப்படியாவது முறியடிக்கணும் அப்படின்னு கிழக்கு இந்திய கம்பெனி நடத்தி வந்த ஆங்கிலேயர்கள் ஒரு திட்டம் போடுறாங்க. 1848 ஆண்டு ஸ்காட்லாண்டை சேர்ந்த ராபர்ட் ஃபார்ச்சூன் அப்படின்ற ஆங்கிலேயரை சீனாவுக்கு உளவாளியாக அனுப்புறதுக்கு திட்டம் போடுறாங்க. அவரை உளவாளியாக அனுப்பி சிறந்த உயர்தர தேயிலை மற்றும் அதனுடைய விதைகளை திருடி வருவதற்கு உத்தரவிடுறாங்க. சீனர்களின் தேயிலை ஃபார்முலாவை கற்றுக்கிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. இதற்காக அவருக்கு 500 பவுன் சம்பளம் வழங்கப்பட்டிருக்கு. திட்டமிட்டபடி சீனாக்காரர் போல வேடமிட்டு ராபர்ட் சீனாவுக்கு போகிறாரு. 3 கழித்து தேயிலை செடிகளையும் விதைகளையும் இந்தியாவுக்கு கொண்டு வராரு. அசாமின் மலைப்பகுதிகளில் அந்த செடிகள் விதைக்கப்படுது. சீனாவின் சீதோஷ்ண நிலைக்கு செழிப்பாக வளர்ந்த தேயிலை செடிகள் அசாமின் சீதோஷ்ண நிலைக்கு காய்ந்து போனது. அசாமின் மலைப்பகுதிகளில் தேயிலை போன்று சில செடிகள் இருப்பதை ராபர்ட் கண்டுபிடிக்கிறாரு. அதே இலை அதே மனம். ராபர்ட் கற்றுக்கொண்டு வந்த தேயிலை ஃபார்முலாவை பயன்படுத்தி அசாம் தேயிலைகளில் பயன்படுத்துகிறாரு. பின்னென்ன வெற்றி தான். இந்தியாவில் தான் டீயில் சீனி பால் கலந்து அருந்தும் பழக்கம் உருவானது. ஆனால் சீனாவில் இன்றளவிலும் வெந்நீரில் மட்டுமே தேயிலையை கொதிக்க வைத்து அருந்துகிறார்கள். இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் முன்னணியில் உள்ள மாநிலம் அசாம் மாநிலம். அசாமில் மட்டும் 3,04,000 ஹெக்டரில் தேயிலை பயிரிடப்படுகிறது. அசாம் டீ என்பது உலகளவில் மிகவும் பிரபலமான டீ. தரவுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் காலையில் 2 பில்லியன் மக்கள் டீ குடிக்கிறாங்க. உலகம் முழுவதும் 80 விழுக்காடு வீடுகளில் குறைந்தது ஒரு வகை டீ இருக்குது. 25 விழுக்காடு அமெரிக்கர்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 2 கப் டீ குடிக்கிறாங்க. 44 விழுக்காடு மக்கள் ஒரு நாளைக்கு 2 முறைக்கு மேலே 1 கப் டீ குடிக்கிறாங்க.
பிளாக் டீ, க்ரீன் டீ, ஹெர்பல் டீ, எல்லோ டீ, ஒயிட் டீ அப்படின்னு உலக அளவில் 3000 வகை தேநீர் இருக்குது. என்னதான் இத்தனை வகை தேநீர் இருந்தாலும் நம்ம சூடாக குடிக்கிற மசாலா டீக்கு இதெல்லாம் ஈக்குவல் ஆகுமா? 2 வெள்ளி டீக்கு பின்னாடி இவ்வளோ வரலாறு இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்புறம் என்ன, ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிக்கலாமா? மீண்டும் புதியதொரு தொழிலில் உங்களை சந்திக்கின்றேன்.